வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு டூவர் சேனல் இந்த வீடியோவில் இந்த உலக மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரான்சைஸான ஃபாஸ்ட் சாகா அந்த படங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேட்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இந்த ஃப்ரான்சைஸ் ஆரம்பிச்சு இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்பவே முடியல இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது நான் ஃபான்ஸ்தோ சாக இருந்தால் ஃபான்ஸோ சேனா சகோதர கான கூட ரொம்ப பேர படத்துக்குன்னு பார்த்தோன்னா ஆதக்கலா கணக்கு கற்றலாம் அண்ணா கலா சேர்ந்தவரை கற்று தோன்றால் உலகப்பட்ட ஆர்த்தத்தை ரோசர என்னதான் போட்டிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவில் தொண்ணூறு காலகட்டங்கள்ல ஸ்ட்ரீட் ரேஸ் அது தெருக்களில் ஓடப்படுற காரோட ரேஸை பத்தி நிறைய விவரங்கள் இருந்தது அந்த கார்ல அவங்க என்னென்ன யூஸ் பண்றாங்க என்னென்ன போர்ட் கார் யூஸ் பண்றாங்க அதை வச்சு அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்தது அந்த ஆர்டிகல் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்ப ஐப்பில் கொண்டு போச்சு அதே மாதிரி அந்த ஆர்டிகல் நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படி இன்ஸ்பயர் பண்ணதில் ஒருத்தரோட பேர் என்னன்னு ராப் அவர் தான் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு படமாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்து கதை எழுத ஆரம்பிக்கிறாரு அந்த கதையும் ஒரு முழுசாக எழுதி முடிக்கிறாரு எழுதி முடிச்ச அவர் என்ன பொண்டான்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய்ட்டு யூனிவர்சல் பிச்சர்ஸ் கிட்டே கொடுக்குறாரு கொடுத்துட்டு நம்ம இது ஒரு படமாக பண்ணலாம்னு சொல்கிறாரு அவங்களும் சரி ஓகே சொல்லிடுறாங்க ஏன்னா அந்த படத்தோட கதை பேஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்ததுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி என்ன நினைக்கிறாருன்னா இந்த படத்தை வந்து நம்ம ரேஸ் ரெக்ஸ்லேருந்து எடுத்ததுனால இந்த படத்தோட பேர் வந்து நம்ம ரேஸ் எக்ஸ் அப்படின்னா ரேஸ் வார்னு வைக்கலாம்னு நினைக்கிறாரு ஆனால் யூனிவர்சல் பிச்சர் வந்து மொத்தமாக மறுத்துறாங்க இந்த மாதிரி வைக்க வேணாம் நாங்கள் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூசன் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூசுன்ற பேர் வைக்கிறாங்க அதே மாதிரி அந்த படத்தோட முக்கியமான ஹீரோவான மெயின் கேரக்டரான வெண்டிசல் டொமினிக் டொரைட்டோ அந்த ரோலில் வந்து ஃபஸ்ட்டு யார் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிமோ தொழில் பண்ணுற ஒரு ஆக்டர் தான் நடிக்கிற மாதிரி இருந்தது அவர் கடைசி நேரத்தில் அந்த படத்தில் வந்து வளங்குனதுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா வெண்டிசல் வந்து டொமினிக் டொரைட்டோன்ற ஒரு ரோலில் ஹீரோவாக போட்டாங்க அவரும் பயங்கரமாக நடித்தார் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியர்ஸோட ஃபஸ்ட்டு படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் மில்லியன் தேர்ட்டி எயிட் மில்லியனுக்கு இந்த படத்தை எடுத்து முடிச்சாங்க எடுத்து முடிச்சுட்டு இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று சம்மரில் தேட்டரோட கதவை தட்டுச்சு இந்த படம் பாருங்கள் எங்கள் ஒரு படம் இருக்குது இதை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க அது மாதிரி அந்த படம் வேறு லெவலில் போச்சு ரசிகர்கள் எல்லாமே இந்த பார்ட் டூ ஏனோ பார்ட் டூ ஒன்று கேட்டுட்டு இருந்தாங்க யூனிவர்ஸல் பிக்சர்ஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஓகே இந்த படம் வந்து ஹிட் ஆயிருக்கு இந்த படத்தை நம்ம பார்ட் டூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியர்ஸ் டூ எடுக்கலாம்னு முடிவு எடுக்கிறாங்க முடிவெடுத்துட்டு கதையெல்லாம் ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணிவிட்டு வெண்டிசில் கூப்பிட்றாங்க பட் வெண்டிசில் வந்து நான் வர மாட்டேன்னு சொல்லிடுறாரு ஏன் அப்படின்னா அவர் ட்ரிபிள் எக்ஸில் வந்து அப்போ தான் கமிட்டியாக அந்த படத்துக்காக அதனால் அவர் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு ஒன்றை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அதிகமாகவே ஆஃபர் பண்ணுறோம் சொல்லிட்டு தேர்ட்டி ஃபைவ் மில்லியன் கிட்டே ஆஃபர் பண்ணுறாங்க அவருக்கு பட் அவர் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இந்த டீம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வென்னொரு கதையை எடுத்து அந்த கதையில் வந்து பால்வாக்க ஹீரோவாக போட்டு இது பண்ணுறாங்க அதே மாதிரி அந்த டீம் வந்து என்ன படம்னு பார்த்தீங்கன்னா சில நியூ கேரக்டர்ஸும் உள்ளே கொண்டு வராங்க அந்த படத்தை எடுத்து முடிக்கிறாங்க எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கூட அந்த டீம் மனசில் ஒரு இது இருக்குது இந்த படம் ஓடுமா ஏன்னா வெண்டிசல் கிடையாது இந்த படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்க அதை அவங்க விட இந்த படம் நல்லாவே ஓடுது நல்லாவே இட்டு அடிக்குது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா டோமினி வந்து டோஸ் சார்ஜர் வந்து யூஸ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனால் அந்த படத்தை வந்து அவங்க எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா அது வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைன் மாடல் காமிச்சிருப்பாங்க அதாவது நைன்டீன் கிடையாது நைன்டீன் செவன்ட்டி ஒன் மாடல் அது என்ன படம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபிரியஸில் டோக்கியோ ட்ரிஃப்ட் இந்த டோக்கியோ ட்ரிஃப் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்து பொசில் வர வேண்டிய படம் பட் ஆனால் இந்த படத்தை வந்து தேர்ட் பொசனில் எடுத்து வச்சுருப்பாங்க இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஜப்பானில் எடுத்துருப்பாங்க அதேமாதிரி முழுக்க முழுக்க டிஃப்ரெண்ட் தான் அதிகமாக இந்த படத்தில் காமிச்சு காமிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க காமிச்சிருப்பாங்க இந்த டோக்கியோ ட்ரிஃப்ட்டோட டேரக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் எடுக்கிறாங்க ஜப்பானில் பட் ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து இவங்க வந்து பர்மிஷனே வாங்கல அந்த கவர்மெண்ட் கிட்டே அந்த கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் தரல அதையும் தாண்டி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களோட மக்களாக நின்று ரோட்டில் ட்ரிஃப்ட் பண்ண சொல்லிட்டு அதை தனியாக வீடியோ எடுத்துகிட்டு அதை வந்து படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறப்போ போலீஸ்காரங்க வந்து கேட்டால் ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அதை பார்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி முன்னாடியே முன்ஜாமில் எடுத்து வச்சிருக்காங்க மாதிரி சீன் எடுக்கும்போது இது மாதிரி அந்த படத்தில் கட்டுற முக்காசி சீன் வந்து பர்மிஷன் வாங்காமல் எடுக்கப்பட்ட சீன் தான் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபீயர்ஸோட டேரக்டரான ஜஸ்டின் இன்னொரு வேலையும் பார்க்குறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் டைம் ஃபியர்ஸ் ஃபைவ் ஒரு சீனுக்காக மட்டுமே டுவெண்ட்டி எயிட் மில்லியன் டாலர்ஸ் வந்து வேணும்னு நினைக்கிறாரு அதுக்கு போய்ட்டு யூனிவர் கிட்ட போய் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் சீனுக்காக கொடுங்கன்னு அவங்க ஃபஸ்ட்டு வேணான்றாங்க சரி அதுக்கப்புறம் கொடுத்துட்றாங்க அது என்ன சீனு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு ஃபைவ் மூவியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனில் வந்து ஓரளவு ட்ரெயினில் வந்து கார் வந்து கொள்ளடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் திருவிடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அந்த சீனுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அரிசோனால் இருக்கிற ஒரு ட்ராக்கே வாங்குறாங்க ட்ராக்கை வாங்கி உண்மையிலேயே ட்ரெயினை இது பண்ணி உண்மையிலேயே எடுக்கிறாங்க ஃபுல்லாகவே ரியல் ஷூட் தான் அது அந்த ஸ்டண்ட்டுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மில்லியன் டாலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி எடுக்கப்பட்ட அந்த சீன் எப்படினு கேட்டிங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும் அந்த சீன் பார்க்கும்போது நமக்கு இதுவே அது வேறு லெவல் ஏ அப்படின்ற மாதிரி இருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் டைம் ஃப்ரெஷ் ஃபைல வந்து நம்ம ராக் வந்து என்ட்ரி கொடுத்துருப்பாரு அவர் எப்படி என்ட்ரி கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் வந்து ஃபேஸ்புக் தான் நிறைய ஃபேன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ராக்கு ஃபேஸ்புக் பேஜில் வந்து நீங்கள் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷில் வந்தால் செம்மையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக நடிச்சு அவனும் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க இவரும் வந்து போல் வச்சிருக்காரு ஓகே நம்ம இப்போது ஃபாஸ்ட் அண்ட் ஃபைஸ்ட்டில் நடிச்சேன் அப்படிங்குறது இவரும் இது பண்ணியிருக்காரு அதுக்கு நிறைய பேர் நீங்கள் போங்க நீங்கள் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த யூனிவர்சல் பிக்சர்ஸும் எல்லாமே பார்த்துட்டு ஓகே ராக்கை நம்ம நடிக்க வைக்கலாம்னு சொல்லி நடிக்க வச்சிருக்காங்க பாடம் நல்லா போச்சு அதே மாதிரி அந்த ஃபாஸ்ட்டு ஃபைலில் லாஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த வேலையிட்ட கொள்ளடி இன்னும் ஒரு சீன் இருக்கும் அந்த சீனில் நீங்கள் சொன்ன நம்பிக்கலாம்னு தெரியல ரெண்டாயிரத்தி ஐநூறு வெஹிக்கல்ஸ் மேலே இவங்க டிஸ்ட்ராக்ஷன் பண்ணியிருக்காங்க அதை உடச்சிருக்காங்க அந்த சீன் எடுக்கிறதுக்காக மட்டுமே ரிகல்சலையும் சரி உண்மையான சீனையும் சரி எல்லாத்தையும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வெஹிக்கிள்க்கு மேலே உடச்சிருக்காங்க அதே மாதிரி ஃபாஸ்ட் டைம் ஃபிரெஷ் செவனில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் இருக்கும் என்ன சீன் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லேருந்து கார்லாம் கீழே விழுற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அந்த சீனுக்காக இந்த டீம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறு தடவை டெஸ்ட் ட்ராப் பண்ணியிருக்காங்க ஆறு தடவை அந்த மாதிரி காரங்களை வந்து கீழே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ராக்டிஸ்க்காக எதாவது ஆகக்கூடாதுன்றதுக்காக சேஃப்டிக்காக அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உண்மையான காரை அங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க டிராப் பண்ணியிருக்காங்க பட் உள்ள ஆளுங்க இருக்க மாட்டாங்க பேராஷூட்டில் இது பண்ணி காமிச்சிருக்காங்க நமக்கு உள்ள ஆளுங்க இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க எடிட்டிங்கில் அதே மாதிரி ஃபாஸ்ட் அண்ட் ஃபிரஸ் சவன் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த துபாயில் பில்டிங்கில் ஜம்ப் பண்ணுற சின்ன வந்து ஃபெராரி கார் தான் யூஸ் பண்ண மாதிரி ஐடியா இருந்திருக்காங்க அப்புறம் என்னென்னு நினைச்சாங்க தெரியல கடைசியாக வந்து டபுள்யூ மோட்டார் லைக் ஆன் ஐஸ்பர் போட்டு கார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட்டு சாக கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நான் வருவாங்க அவங்க வந்து இந்த படத்தில் கேரக்டரே கிடையாது அவங்க வந்து கேட்டிருக்காங்க இந்த டேரக்டர் எப்படியா இந்த படத்தில் நான் நடிச்சே ஆகணும் எனக்கு இந்த படத்தில் வந்து கார் ஓட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படத்தில் என்ன ரொம்ப சின்ன ஆக கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கேட்டு வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி ஃபாஸ்ட் அண்ட் ஃபுரியா செவன் நடிச்சிருக்கும் போது கடைசியில் வந்து பால்வாக்க வந்து இறந்து போய்ட்டு ஒரு கார் ஆக்சிடென்டில் ரோட்டில் அதனால் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சின்ன சீனுக்குல வந்து அவரோட தம்பி நடிக்க வச்சிருப்பாங்க அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபுரிய சவன் படத்தில் ஃப்ரான்சைஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் பால் வாக்கர் சாவில் பிரெயின் கார்னர் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்காருன்னு தான் காமிச்சிருப்பாங்க இப்போ கடைசியாக வந்து ஃபாஸ்ட் நயன் படத்தில் கூட கடைசியில் ஒரு கார் ஓடிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த கார் மட்டும் காமிச்சிருப்பாங்க ஸோ நம்ம நினச்சிக்கலாம் வாக்கர் இன்னும் சாகலை அந்த படத்தில் ஃப்ரான்சைஸ்ல வந்து உயிரோட தான் இருக்காருன்னு நம்ம நினச்சிக்கலாம் யூனிவர்சல் பிக்சர்ஸ் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஃப்ரான்சைசை முடிச்சு பா போதும்பா சொல்லிட்டு இந்த பத்தாவது படத்தோடு முடிச்சிடலாம் நினச்சிருக்காங்க இன்னும் பத்தாவது படம் எடுக்க போகிறாங்களா இன்னும் பிரமாண்டமாக எடுக்கலாம் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் விட்டு போன கேரக்டர் மாதிரி எல்லாரும் உள்ளே கூட்டு வரலாம் சொல்லி நினச்சிட்டுருக்காங்க மேபி அதில் வந்து டூ போட்டு சிஜே பண்ணி கூட நடிக்க வைக்கலாம் வரலாம் வராமையும் போகலாம் இன்னமெலாம் நடக்கலாம் பட் பொறுத்து தான் பார்க்கணும் கண்டிப்பாக வெயிட்டிங் லாஸ்ட் படத்தோட ஃப்ரான்ச்சைசி ஃப்ரான்ச்சைசியோட கடைசி மூவி அது ஸோ கண்டிப்பாக பார்க்கணும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்மலாம் ஓகே மக்கள் இந்த வீடியோ நான் எதோ முடிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பை பை மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பைபை உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி